அக்டோபர் பதினேழு நற்செய்தி வாசகம் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருக்கும்போது போது பரிசெயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவ கழுவாததைக் கண்டு பரிசெய்யர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசெயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்கையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவியலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் உரோமையர் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து முடிய புதிய ஏற்பாடு லூக்கானர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய படைத்தவரை மறந்து படைக்கப்பட்டவற்றை வழிபடுபவர்கள் இப்படியும் ஒரு கிறிஸ்தவரா நான் செய்து வரும் தான தர்மங்களை பார்த்துவிட்டு எல்லாரும் என்னை இப்படி ஒரு கிறிஸ்தவரா என்று போற்றி புகழ்கின்றார்களா என பணக்கார ஒருவர் தன்னை பற்றி தன் நண்பர்களிடம் மிகவும் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேசி முடித்ததும் அவரது நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் உன்னுடைய உண்மையான முகம் அவர்களுக்கு தெரியவில்லை ஒருவேளை அவர்களுக்கு மட்டும் உன்னுடைய உண்மையான முகம் தெரிந்தது எனில் அவர்கள் இப்படி ஒரு கிறிஸ்தவரா என்று உன்னை போற்றி புகழ்வதற்கு பதில் இப்படி ஒரு என்று உன்னை காரி துப்புவார்கள் என்றார் இதற்கு பிறகு அந்த பணக்காரர் தன்னை பற்றி தப்பட்டம் அடிப்பதை நிறுத்திக் கொண்டார் ஏனெனில் அவர் போதை பொருட்கள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தார் ஆம் பலரும் இந்த நிகழ்வில் வருகின்ற பணக்காரரை போன்று வெளிப்பார்வைக்கு நல்லவர்களாகவும் உண்மையில் தீமையின் மொத்த வடிவமாகவும் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது இந்நிலையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை ஒருவரின் வெளி அடையாளங்கள் அல்ல மாறாக யாவற்றையும் படைத்த ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கையே அவர் மீட்பை மீட்படைய காரணமாக இருக்கின்றது என்கிறது அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிழிய பின்னணி உணவு உட்கொள்ளும் போது கைகளை கழுவுவது நல்லது ஏனெனில் அது நமது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது அதே நேரத்தில் கைகளை கழுவுவதை ஒரு சடங்காக செய்தால் அது எந்த விகிதத்திலும் நன்மையாகாது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் இப்படித்தான் கைகளை கழுவுவதற்கு அதுவும் மூதாதையர் மரபுப்படி கைகளை கழுவுவதற்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதனால்தான் இயேசுவை விருந்துக்கு அழைத்த பரிசேயர்கள் அவர் உணவருந்துவதற்கு முன் கைகளை கழுவாததைக் கண்டு வியப்படைந்தார்கள் அப்பொழுதுதான் இயேசு அவரிடம் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூமியாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன என்கிறார் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக வைத்திருந்தவர்கள் தங்கள் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்கலாம் அவர்கள் அவ்வாறு செய்யாததாலேயே இயேசு அவர்களை கடுமையாக சாடுகின்றார் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் சிலர் படைத்தவற்றை வழிபட்டு படைத்தவரை மறந்தார்கள் என்கிறார் தொடர்ந்து படைத்தவற்றில் கொள்ளும் நம்பிக்கை அல்ல படைத்தவர் அல்லது நற்செய்தியில் கொள்ளும் நம்பிக்கையில்தான் ஒருவர் மீட்படைய முடியும் என்கிறார் எனவே நாம் வெளி அடையாளங்களில் அல்ல ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து அவர் அளிக்கும் மீட்பினை பெறுவோம் இறைவாக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் பிலிப்பியர் மூன்று எட்டு இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் உரோமையர் மூன்று முப்பது இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் கலாத்தியர் இரண்டு பதினாறு சிந்தனைக்கு நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது எபிரேயர் பதினொன்று ஆறு என்பார் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் ஆகையால் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமேன்